இந்த காலத்துல ஒழுங்கா நேர்மையா இருந்தா எதுவுமே சாதிக்க முடியாது போல இருக்கு. உண்மையான திறமைக்கு மதிப்பே கிடையாது, எல்லாரும் எதையாவது எதிர்பார்த்துதான் இருக்காவ. ச்சே, ஐயோ நீதானா? வா பிரியா. என்னடி நல்லா பயந்தியா? இனிமே நான் வரவே மாட்டேன், உன்னை விட்டு போறேன் அப்படின்லாம் டயலாக் அடிச்சுட்டு போன பத்தியா? உன்னால இருக்க முடியல என்னை விட்டு, வந்துட்ட பத்தியா? சரி சரி உட்காரு. என்னோட உயிர் தோழிய பார்க்காம நான் எப்படி இருக்கது? அதனாலதான் வந்தேன். அது மட்டும் இல்ல, எனக்கு ஒரே ஐடியாவும் இருக்கு. நான் சினிமால நடிக்கலான்னு இருக்கேன், நீ என்ன சொல்ற? ஹா, என்னடி சொல்ற? தெரிஞ்சுதான் பேசுதியா? அப்புறம் டிக்டாக் வீடியோஸ் போட்டு ஃபேமஸ் ஆயிட்டோம், அதுக்கப்புறம் என்ன பெரிய திரைக்கு ட்ரை பண்ண வேண்டியதுதான். நீ என்ன சொல்லுத? அவ்வளோ ஏன்டி, நம்ம வீடியோஸ்க்கு வந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தல, நீங்க சினிமாவுக்கே நடிக்க போலான்னு எத்தனை பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆமாட்டி, அவங்கள நீ நிஜமான பொண்ணுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க, அதை மறந்துடாத. நான் பொண்ணு இல்ல, பேயின்னு உனக்கும் எனக்கும் மட்டும்தான் தெரியும். ஆமா ஆமா, அதுக்கு மட்டும் சொல்லலடி, இப்ப இருக்கிற சினிமா ஃபீல்டெல்லாம் முன்ன மாதிரி இல்லை, வாய்ப்பெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்கிறது இல்லை. எல்லாமே ஒரு எதிர்பார்ப்பில் தான் இருக்குது. நம்ம ஏதாவது கொடுத்தாதான் நம்மளுக்கு சான்ஸ் கிடைக்கும். ம், உன்கிட்ட சொல்கிறதுக்கு என்னடி, போன வாரம் தான் நான் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு போயிருந்தேன். அங்கே போனால் இப்படி நடி அப்படி நடி, இதை செய்ய அதை செய்யன்னு எல்லாமே செய்ய சொன்னாங்க. எல்லாத்தையும் நானும் நடித்து காட்டினேன். ஆனால் அந்த ப்ரொடியூசர் திறமையை பார்க்காம என்கிட்ட வேற எதையோ எதிர்பார்க்குறான். சி, நீயும் வேணா உன் சினிமாவும் வேணான்ட்டு சொல்லிட்டு வந்துட்டேன். எல்லாம் தெரிஞ்சு தானே வந்துக்கேன். ஆ, என்னது? ஆ, ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை. அப்போ அந்த கம்பெனிக்கு தான் போறோம், மொத கிளம்பு வா போவோம். ஏண்டி இவ்வளோ சொல்லுத? அப்புறம் அதே கம்பெனிக்கு போகணுன்ற? அந்த ப்ரொடியூசர் என்னை பார்த்ததுக்கே வலிஞ்சான், உன்னை பார்த்தான்னா அவ்வளோதான். இன்னும் என்ன நீ பழைய உன் ஃப்ரெண்டு மாதிரியே நினச்சிக்கிட்டு பேசுத. சரி சரி கிளம்பு வா, போய் பார்ப்போம். அவன் என் கிட்டே ஏதாவது வம்பு பண்ணட்டும், அப்புறம் இருக்கு அவனுக்கு, வா போவோம். ஏண்டி இப்போ கூட ஒன்று கெட்டு போல, வா ஓடிடுவோம். நீ சும்மா இரு, நடக்கதை மட்டும் வேடிக்கை பாரு. Wow, two beauties. Hey, you already வந்துட்டல்ல இங்க? Wow, beautiful. ஆமா சார், நான் லாஸ்ட் வீக் வந்து ஆடிஷன் அட்டன் பண்ணேன். ஓகே ஓகே, பட் அன்னைக்கு வேண்டன்னு சொல்லிட்டு போயிட்டேன், இன்னைக்கு இன்னொரு பியூட்டியை கூட்டிகிட்டு வந்திருக்கேன். Wow, super. அது வந்து அவளுக்கும் நடிக்கணும்னு ஆசை, அவள் டிக்டாக்லலாம் ஃபேமஸ்ஸு, அதனால தான். ஓ, நீங்கள் டிக்டாக்லாம் பண்ணியிருக்கீங்களா? அப்போ உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகே, ஒன்று பண்ணுங்கள், நீங்கள் உள்ளே வெயிட் பண்ணுங்கள், நான் வரேன். சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது, அதை முதல்ல பேசிடலாம். ஆ ஓகே சார். ஏய் நானும் வரவா? வேண்டாண்டி, நீ இங்கேயே இரு, கொஞ்சம் நேரம் கழிச்சு வா. வாவ், ஹாய் பியூட்டி. ஹாய் பியூட்டி, இங்கே திரும்பி என்ன பார். ஹா, என்ன இது, வெளியே பியூட்டி உள்ள பாட்டியா? ஹா ஹா, ஹாய் ஹாய், யார் நீ, யார் நீ சொல்லு, யார் நீ? நான் தாண்டா உன்னோட பியூட்டி. ஏண்டா பொம்பளைங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ இலக்காரமா போச்சா? உன்னை என்ன பண்ணுற பாரு. ஐயோ, மேலே போறேன் மேலே போறேன், விடு விடு. ஆ, விடணுமா? சரி. ஹா, ஐயோ சார், என்னாச்சு? ஏய் வாமா, நீ பொண்ணை கூட்டிட்டு வந்த நினைச்சா ஒரு பேயெல்லாம் கூட்டிட்டு வந்துக்க. ஐயோ சார், அவ பொண்ணுதான் சார், உங்க பியூட்டி. யூ பிளடி. சரி சரி பரவாயில்ல சார், மன்னிச்சுட்டேன், எந்திங்க. ஆ ஏய் ஒண்ணே. ஐயோ ஐயோ. விட்டுருமா என்ன? விட்டுறவா? ஐயோ அம்மா, என்ன மன்னிச்சிரு, கீழே இறக்கி விடு. சரி சரி பொழைச்சி போட்டுண்டி, விட்டுரு. இனிமையாவது வர பொண்ணுங்க கிட்ட ஒழுங்கா நடந்துக்கோ. சரி சரி வாட்டி, நம்ம போவோம், வேலை கிடக்கு நிறைய. அம்மா இனிமே பொண்ணுங்க கிட்ட நான் ஒழுங்கா நடந்துப்போம்மா. அது ஐயோ அம்மா, எப்படி சுத்துறத நிப்பாட்டிட்டு போமா? ஹா அம்மா, உயிர் போய் உயிர் வந்தது. எப்பா போயிட்டாங்களா விழுங்க? ஓப்பா. நெக்ஸ்ட் யார் ஆடிஷனுக்கு இருக்கா? வாங்க, கீழே விழுந்தாலும் நமக்கு மீசையில் மண் ஓட்டாதுல்ல.